ஹாய் வணக்கம், வெல்கம் டு செல்வன் சேமிப்பு யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஐசிசி பேங்க்கை பற்றினா ஃபண்டமெண்டல் அனலைஸ் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சில ஆர்டர்ஸ் வச்சுருக்கோம், அந்த ஆர்டர் வரம் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் சில நண்பர்களும் சில பங்குகளை பற்றி கேட்டிருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள், வரும் நாட்களில் கண்டிப்பாக அந்த பங்குகள் பற்றின அனலைஸும் வரும். இன்றைக்கி குறிப்பாக ஐசிசி பேங்க் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான அனலைஸ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பேங்க்கோட சில டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக வரதுனால நம்ம இன்றைக்கி இதை எடுத்துக்கிறோம். ரொம்ப டெப்த்தான அனலைஸ் நம்ம இன்றைக்கி போக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறனால அதுக்கு டைம் பண்ணும். ஸோ நெட்டில் கிடைக்கிற பேசிக்கான நிறைய தகவல் இருக்கும், அதை தவிர்த்துட்டு நான் நம்ம நேராக வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் போகலாம். ஸோ ஐசிசி பேங்க்கில் இன்றைக்கி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 356.65 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 12.25, ஆல்மோஸ்ட் ஒரு 3.5% தான் இருக்குது. பிபி 2க்கு கீழே இருக்குது, ஓரளவுக்கு நல்ல சைன் தான். செக்டார் வந்து பேங்க்கில் இருக்குது. எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த பேங்க்குக்கு ப்ரொமோட்டர் யாரும் கிடையாது, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பப்ளிக் தான். 647 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை இங்கே டீட்டெயில் பெறலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போதே ஐசிசி பேங்க் 356.65 கரண்ட் மார்க்கெட் வைஸ் கொடுத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 647 கோடி. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், 230,000 கோடி இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 230,000 கோடி சம்திங் கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாக தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். அனலைஸ் பார்த்தீங்கன்னா 19-க்கும் 20-க்கான அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன முதல்ல பண்ணியிருக்கோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஏன் பேங்க் அப்படின்னா, அதுக்கு வந்து மெயினே வந்து என்ன, இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து லோனாக கொடுப்பாங்க. லோனில் வந்து கிடைக்கக்கூடிய இன்கம் தான் வருவாய். அது இல்லாமல் சித அதர் வருவாய் இருக்கும். இவர்கள் வந்து வேறு எதுலேயும் செய்யக்கூடிய முதலீடுகள் அல்லது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் ஏதாவது இருக்கும், அதுலேருந்து கிடைக்கிற ரெண்டல் அந்த மாதிரி வருவாயெல்லாம் உண்டு. ஸோ மொத்த வருவாய் நம்ம கணக்கிடுறோம். ஸோ 2020க்கு ஒரு 96,000 கோடி மொத்த வருவாய் இருக்குது. வருவாய் இருக்கும்போது சேம் செலவுகள் இருக்கும் இல்லையா, என்ன மாதிரி செலவுகள்னா, ஃபிக்ஸட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களே, ஃபிக்ஸட் டெபாசிட், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ பெரிய செலவு வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு ஒரு 20,000 கோடி. என்ன அப்படின்னா, நிர்வாக செலவுகள்னு இருக்கும், அவங்க பிரான்ச்சஸை மெயின்டைன் பண்ணணும், எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கணும், அது ஒரு பெரிய செலவுகளாக இருக்கும். அடுத்தது ப்ரொவிஷனல் கண்டிஜென்சின்னு இருக்குது, இது வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும், என்னென்னா இதை சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் என்பிஏல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் லோன் இன்க்ரீஸ் ஆக ப்ரொவிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லோனில் சில லோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அந்த மாதிரி லோனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே அலாட் பண்ணி வச்சுருவாங்க. இது என்பிஏ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அலாட் பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் கழித்து தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2020க்கு 7939 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ இதை நாம் கணக்கில் எடுக்காமல் போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, லாபம் அபரிமிதம், 3 மடங்கு லாபம் வந்துடும். அப்போ இந்த லாபத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதர் இன்கமும் எடுக்காமல் போகணும். அப்படி எடுத்தால் திருப்பி என்ன வரும், இன்கம் குறையும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன காட்டப்பட்டிருக்கோ அதோட எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரீன் இந்த ரெண்டும் ரேட்டு இந்த 3யும் ஆட் பண்ணுறோம். இதால் லெஸ் பண்ணோன்னா எபிட் வரும், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது வரிக்கு முந்தைய வருவாய் இது. இப்போ இதில் இன்கம் டேக்ஸை கழிச்சிடும், கழிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபிகர் 5 வருஷத்துக்கான ஃபிகர்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம், இந்த வருவாயோட ஆட் பண்ணிவிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கழிக்கிறோம். இது பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். கழிச்சதுக்கப்புறம் அந்த வருடத்தில் அவர் கிடைக்கக்கூடிய வருவாய் 7931 ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு. ஸோ 7000லேருந்து 11,000 கோடி போயிட்டு 5000 போயிட்டு 1,200 கோடி வந்து திருப்பியும் ஏறி இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ டெர்மினல் வேல்யூ வந்து இந்த வங்கி வந்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு 3 மடங்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு 3 மடங்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். 23,000 கோடி ரூபாய் அப்படின்னு வருது. அப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு தடவை பார்த்தோம்னா வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது ஈக்விட்டி கேபிட்டல், ப்ரிஃபரன்ஷியல் ஷேர், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் லோன், இந்த 3, 4 ஆட் பண்ணிக்கணும். 4 ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொத்த வேல்யூவில் ஈக்விட்டி கேபிட்டல் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 0.46, இந்த மொத்த வேல்யூவில் ரிசர்வ் சர்ப்ளஸ் மட்டும் 41 அப்படிங்கிற பர்சன்டேஜை நம்ம தனியாக எழுத்து எடுத்துரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதான் வெயிட், இதுக்கு நம்ம காஸ்ட் அப்ளை பண்ணுறோம். ஈக்விட்டி கேபிட்டலுக்கு 15, ப்ரிஃபரன்ஷியல் 8.5, ரிசர்வ் சர்ப்ளஸுக்கு வந்து 15, அகெயின் வந்து லோனுக்கு 8 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா டபிள்யூசிசி நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஃபார்முலா உள்ளவே இருக்குது. ஸோ டபிள்யூசிசி வரும், இதை மொத்தமாக ஆவரேஜ் பண்ணோம்னா 10.92, இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அந்த ஃபிகர் எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், 11% வந்துருச்சு.
ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், என்டர்பிரைசஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்டர்பிரைசஸ் வேல்யூங்கிறது டோட்டல் வேல்யூவை கூட்டி இதில் டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய தொகை தான் வந்து, அதாவது இந்த தொகையை டிஸ்கவுண்ட் பண்ணணும். மொத்த தொகை டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இது டோட்டல் கேஷ் ஃப்ளோங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ப்ளஸ் டெர்மினல் வேல்யூ. ஸோ மொத்தமாக கூட்டுறோம், இதை டிஸ்கவுண்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த இந்த வங்கி பங்கோட மதிப்பு தெரிஞ்சிடும். எவ்வளோ மதிப்புனா 39,000 கோடி தான் ஒர்த். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கிரெடிட்டில் தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து மூணு ஃபிகரை மட்டும் தான் மெயினாக ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா, கேஷ் அதர் பேலன்ஸ், ரிசர்வ் பேங்க் அதாவது பேங்க் கட்டு அதர் மணி, வேறு வங்கிகளில் அவங்க செஞ்ச முதலீடு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மூணு ஃபிகரும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் பாரோவிங்ஸில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வர ஃபிகர்ஸ் தான் வந்து நெட்டு கேஷ்னு வந்துருச்சு. இது 2,05,000 கோடி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெட்டு ப்ரெசன்ட் வேல்யூ இந்த நிறுவனத்தோட தற்போதைய மதிப்பு, இந்த ரெண்டு வேல்யூவும் கூட்டினா வரதான் 245,000 கோடி மொத்தமாக வந்துருச்சு. இது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூவில் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸஸ் இருக்கு இல்லையா 647 கோடி, இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 379 ரூபாய்ங்கிறது இப்போதைய தற்போதைய விலை. இது வந்து 6% டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 356 ரூபா அப்படின்னு ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்ல பிக்கு தான். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை அப்ளை பண்ணணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 20% பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து 379, அதில் 20% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 302.97 303 ரூபா தான் வந்து இது வாங்கிறதுக்கு தகுந்த விலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதே டிசிஎஃப்ல பண்ணுறோம், அடுத்தது ஏர்னிங் பவரில் பண்ணிடலாம். ஏர்னிங் பவரில் சேம் கால்குலேஷன், இது வரைக்கும் எபிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வரைக்கும் எதுவும் மாற்றம் கிடையாது. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னென்னா, மொத்தம் அந்த 5 வேல்யூம் கூட்டி 5 வகுத்தோன்னா 6,609 கோடி வந்துருச்சு. அடுத்தது இங்கே நம்ம லைபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லைபிலிட்டிங்கிறது 10-15% மட்டும் தான் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, எங்கே லைபிலிட்டிஸ் இருக்குது, பாரோவிங்ஸ் இருக்கு இல்லையா, 162,896 கோடி, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபிகர் வந்துருச்சு, அதர் லைபிலிட்டி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதர் லைபிலிட்டிங்கிறது ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் புதிதாக வரும், உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பில்ஸ் பேயபிள்ஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை அடுத்த மாதம், இது ஏப்ரல் மார்ச் மாதம் வரையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் கொடுக்க வேண்டிய தொகையை வந்து இந்த லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்டிங் வாடகை தரணும், மார்ச் மாதம் பில்டிங் எப்போ வாடகை எப்போ தருவாங்க, ஏப்ரலில் தருவாங்க இல்லையா, ஆனால் அந்த மார்ச் மாதம் கொடுத்துதாகணும். பட் என்ன பண்ணுவோம், அந்த ஃபிகரை வந்து உள்ளே வச்சுப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக ஏப்ரல் மாதம் பிகினிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய தொகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் தனியாக இருக்கும், சில அன்கிளைம்டு இன்ட்ரெஸ்ட்டும் தனியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷனை வந்து கண்டிப்பாக ஆட் செஞ்சதே ஆக வேண்டும். இது இங்கே இருக்க ஃபிகர்ஸ் இருக்குது. அடுத்தது என்பிஏ. என்பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி கற்றுக்குற ரெண்டுன்னு சொல்லலையே, அதில் ஒன்று இது, என்பிஏ கண்டிப்பாக நீங்கள் இந்த லைபிலிட்டிஸில் என்ன பண்ணணும், சேர்க்கணும். எங்கே வரும் அப்படின்னா, கீழே வந்து ஃபிகர்ஸில் வந்து க்ராஸ் என்பிஏன்னு இருக்கும். நீங்கள் எப்பயுமே க்ராஸ் என்பிஏ எடுங்க, நெட் என்பிஏ எடுக்க வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபிகர்ஸ் இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அசட்டில் போகணும். அசட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 3 அசட் சொல்லியிருக்கோம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கோம், கேசட், ரிசர்வ் பேங்க், அதர் பேங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மூணையும் நம்ம ஃபிகர்ஸ் இங்கே அப்ளை பண்ணணும். 3 ஃபிகர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை மூணையும் கூட்டுறோம், இதை மூணையும் கூட்டுறோம், டிவைட் பண்ணால் நமக்கு வரது கழிச்சு எவ்வளோ வரும் அப்படின்னா 262,000 கோடி வருது. இப்போ இதோட க்ரோத் ரேட் போடுறோம், எவ்வளோ க்ரோத் ரேட்னா அந்த வேக் ரேட்டையும் நம்ம க்ரோத் ரேட்டாக நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். நம்ம இல்லை எனக்கு அது வேணாம், நான் 8% க்ரோத் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து கேரண்டீடாக வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிது, அந்த ரிட்டர்ன் இதில் கிடைக்குமா அப்படின்னு போட்டாலும் நம்ம அப்ளை பண்ணலாம், தவறு இல்லை. இப்போ நம்ம அந்த ரிட்டர்ன் அந்த க்ரோத்தை போடும்போது இதோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபியூச்சர் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோவில் இந்த 10.92 அப்ளை பண்ணணும், டிஸ்கவுண்ட் நம்ம க்ரோத் போட்டோம் அப்படின்னா 60,521 கோடி ரூபாய். அப்புறம் நம்ம நெட்டு கேஷ் பார்க்கணும் இல்லையா, சேம் அங்கே ஏற்கனவே பார்த்தோம்ல அதே ப்ரொசீஜர் தான். எவ்வளோ இருக்குது, இந்த ஃபிகர்ஸ் தான் வந்து லைபிலிட்டியும் அசட்டையும் கழிச்ச ஒரு ஃபிகர் தான் வந்து நெட்டு கேஷ் அண்ட் டெப்ட் அண்டு கேஷ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, என்பிவி பண்ண போகிறோம், நெட்டு ப்ரெசன்ட் வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டும் கூட்டினா என்பி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. எங்கே பார்த்தோம், இங்கே ரெண்டு ஃபிகரும் கூட்டி போட்டோம்ல, சேம் அதே தான். ஸோ உங்களுக்காக புரிதலுக்காக நான் நிறைய சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். என்னது, நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் நீங்கள் குவான்டிட்டியை டிவைட் பண்ணால் தான் வந்துடும். பட் இங்கே என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஃபிகர் 500 வருது, 552.40 ரூபா தான் வந்து 52 வீக் ஹை, அதுவும் பிஃபோர் கொரோனாவில் ஹையில் இருந்தது. இதில் வந்து வெறும் 10% தான் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, எஸ் அப்போ உள்ள வேறு எதுவும் நடக்குது இல்லையா, என்ன காரணங்களால இவ்வளோ மதிப்பு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம
ஏர்னிங் பவரில் காட்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை தான் நான் இன்னொரு ஸ்டெப்பு நான் சொன்னேன் இல்லையா, இன்னொன்று டெபாசிட்ஸ் என்னங்கிறத நம்ம கவனிக்கணும். மதிப்பு அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த டீட்டெயில் கவனிங்க, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் நார்மலாக விட்டுடலாம். அப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்துட்டோம் அப்படிங்கன்னா அட்வான்ஸ். ஒரு வங்கி என்ன பண்ணும் அப்படின்னா லோன் கொடுக்கும், அது அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. டெபாசிட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுற டேர்ம் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ், இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னது டெபாசிட் பண்ணுங்க. பட் இந்த மூணு வருஷமாக நீங்கள் கடந்த மூணு வருஷமாக பாருங்கள் அப்படின்னா 2018 பார்த்தீங்கன்னா அவங்க டெபாசிட் வந்து 560,000 கோடி, ஆனால் அவங்களை அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 512,000 கோடி. ரொம்ப மைனரான டிஃபரன்ஸ், ஒரு 48,000 கோடி தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 6,58,000 கோடி இருக்குது, அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 584,000 கோடி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா மைனர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப மேஜரான டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் 2020 டெபாசிட்ஸ் ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது டேர்ம் டெபாசிட், கரண்ட் அக்கௌண்ட்டு, எஸ்பி அக்கௌண்ட் எல்லாமே சேர்ந்தது 770,000 கோடி சேர்ந்ததுனால அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 645,000 கோடி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கு பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிகர்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நிறுவனத்துக்கு வங்கிக்கு டெபாசிட்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணானா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா அந்த டெபாசிட்டை கொண்டு போய் லோனாக கொடுக்கணும். ஏன்னா லோன் கொடுத்தா தான் 8% 10-12 அப்படின்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க்கு கிடைக்கும். அதை தாண்டி போய் நம்ம ஆர்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 4.5% தான் கிடைக்கும், வேறு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசாக கிடைக்காது. அப்படின்னா இவங்க இந்த வங்கிக்கு அதிகப்படியான செலவுகள் வரும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்டுக்கு தேவையில்லை, ஆனால் எஸ்பிக்கு 4% கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா 2020 மார்ச் வரைக்கும் கணக்கு, இன்னைக்கு விட்டுடுங்க. அது இல்லாமல் டேர்ம் டெபாசிட் வாங்கி அவங்களுக்கு 7% கொடுத்துருப்பாங்க, 8% கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ரிமைனிங் ஃபிகர்ஸுக்கு அவங்க கையில் இருந்து காசு கொடுக்க வேண்டிய சூழலாக இருக்கும். எவ்வளோ கொடுக்க வேண்டியோ அப்படின்னா டோட்டலாக 8% அப்படியே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சில இடத்துல முதலீடு செஞ்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்பிஐயில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அதில் ஒரு 4% கிடைக்கும். அப்போ கிளைண்ட்டுக்கு 4% கொடுக்கணும், ரிமைனிங் இந்த 4% என்ன ஆகும் அப்படின்னா அது செலவு. அப்போ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபிகர்ஸ் வந்து அதிகமாக கட்டுறதுக்கு சான்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி வந்தால் மட்டும் ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்னா டெபாசிட்ஸில் மட்டும் இக்கலோட் போட்டுக்கோங்க, நேராக போயிட்டு டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள், ஒரு மைனஸ் அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபிகர்ஸ் வந்துடும். ஆனால் இந்த ஃபிகர் எவ்வளோ, 125,000 எக்ஸஸாக இருக்குது, இதுக்கு வட்டி கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் ஒரு பகுதியை அவங்க எங்கேயாவது முதலீடு செஞ்சுருப்பாங்க, அதிலிருந்து அவங்களுக்கு வட்டி வரும். அதை தாண்டி டெபாசிட்டுக்கு கொடுக்குற, அதாவது எப்படின்னா ஒரு 4% வட்டி வருது டெபாசிட்டுக்கு, 7%னா ரிமைனிங் 3 கையிலேருந்து கொடுக்க வேண்டி வரும் இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக அப்படி போடாமல் ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டிவைடட் 2 அப்ளை பண்ணுங்கள். இதில் இருந்து பாதி வேல்யூ மட்டுமே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் வந்து 168 வரும். இது மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 168,000, அதுலேருந்து நம்ம வந்து அசட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா 2,00,000 தான் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு நெட்டு டெபிட் ஆர் கேஷ் வரும். அப்படி கணக்கிட்டால் இந்த பங்கின் விலை 403 ரூபாய். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 13% கம்மியாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரென்சிங் வேல்யூவில் வந்து 20% தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு நீங்கள் வைக்கணும். என்ன இன்ட்ரென்சிங் வேல்யூ காட்டுக்கோ அதுலேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது, அதுலேருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த வேல்யூவில் நாம் 322 ரூபாய்ங்கிறது ஏர்னிங் பவரில் காட்டுது. டிசிஎஃபில் 302 ரூபாய், கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு 20 ரூபாய் தான் வித்தியாசம். இதுதான் வந்து நம்ம இந்த வேல்யூவில் வந்து பார்க்குறோம். இது வந்து பை ரெக்கமெண்டேஷனா அப்படின்னா பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனலைஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த பங்கு வச்சுருப்பீங்க, இதை நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம காட்டுறோம். ப்ளஸ் நம்ம டெக்னிக்கலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது நம்ம கேம்பில் பார்த்துட்ருக்கோம். கேம்பில் பொறுத்த வரைக்கும் 372 ரூபாயை தாண்டினால் மட்டும்தான் இந்த பங்கு வந்து ஃபர்தராக, அதாவது பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஃபர்தராக மேலே போகும், இல்லைனா மேலே போகவே போகாது. ஸோ நாளைக்குலேருந்து டேர்னாக வாய்ப்பு இருக்குது, இல்லை கொஞ்சம் மேலே போனாலும் பிரேக் அவுட் ஆகாமல், அதாவது இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும், இந்த இதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லைனா அது நெகட்டிவ் போக வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களில் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டில் திருப்பி திருப்பி கேட்டதுன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல குழப்பமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதையும் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறேன், கிளிக் பண்ணி சுத்தமாக எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிகர்லாம் எல்லாம் 00 காட்டிகிட்டு இருக்கும், எல்லா ஃபிகரும் 0 காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக மணி கண்ட்ரோல் போங்க,
மணி கண்ட்ரோல் போயிட்டு இங்கே டைப் பண்ணி ஐசிஐசி பேங்க்னு செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிகர் வரும். இங்கே போய் ஃபைனான்ஸுன்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோவில் நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் தான் எடுக்கணும், கன்சாலிடேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டாண்ட் அலோனில் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கா, இங்கே போய் கோ அப்படின்னு கொடுங்க. கோ கொடுத்தா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஒன்றுமே பண்ண வேணாம். அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல்லாக கீழே வாங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே மட்டும் ஸ்பேஸ்டு ஸ்பெஷல் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அடுத்து டெக்ஸ்ட் கொடுங்க, கிளிக் பண்ணால் அப்படியே உட்காந்துக்கும். மாற்றி கொடுத்தா ஃபிகர் ஒழுங்காக வராது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மொதல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுட்டோம் இல்லையா, அடுத்தது பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு கோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபிகர் வரும். இதையும் அதுபோலேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி செலக்ட் பண்ணினாலும் ஃபிகர் தவறாக வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. டெக்ஸ்ட் கொடுங்க. ஃபிகர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும், எல்லா ஃபிகரும் வந்துடும். எவ்வளோ சொல்லியிருக்கோம், எந்த ஃபிகரும் வந்துருக்கும். 302 ரூபா சொல்லியிருக்கோம், இங்கே 22 ரூபா சொல்லியிருக்கோம். எந்த ஃபிகரும் மாறாது. அப்படியே வேக்லேருந்து எல்லா கால்குலேஷனும் உங்களுக்கு எல்லாமே நான் ஃபீல் பண்ணி வச்சிருப்பேன். மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது. மேலே பேலன்ஸ் ஷீட்டில் F11 இருக்கும். ஸோ இதில் சில நேரம் நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட பொறுப்பு. நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அப்படியே பார்த்துடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு பொறுப்பும் இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம பேசிக் கற்றுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 3வது வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ ஒரு 10 வீடியோ தொடர்ந்து பேங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். பேங்க் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பங்குகள் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இந்த எக்ஸல் அதுக்கு ஹெல்ப் பண்ணாது, சில சேஞ்சஸோடு வரும். அதுவரை இந்த எக்ஸலை வச்சு நீங்கள் வேறு பங்குகள் ட்ரை பண்ணாதீங்க, பேங்க்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.